நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷனை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர் பதவி வந்து கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது, ஃப்ரீ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் இன்டர்வியூ, வாக்கன் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டிங் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனை பார்ப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுனா, இதற்கான விண்ணப்ப படியும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இணையதளத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. டவுன்லோட் செய்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்ச பிறகு தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்ரஸ்டு செய்து டேராடூன் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னைக்குள்ளே விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்கன்னா, 15 ஆகஸ்ட் 2020க்குள் விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. ஸோ கொடுத்துருக்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸ் போஸ்ட்டு, பர்மனன்ட் ஜாப்லாம் வந்து கிடையாது. ஸோ எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி வந்து முடிச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா, 50 வயதிற்கு மேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,000 வந்து தராங்க, ப்ளஸ் ஏஜ் அதையும் தராங்க. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துக்கங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.